கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அதாவது 12ஆம் வகுப்பு கணித பாடத்திற்கான வினாத்தாள் வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய 10th அண்ட் 11th எக்ஸாமினேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ணி அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய டீச்சர்ஸும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து 11th வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ண முடியாத மாதிரி நடந்துருச்சு, 10th ரைட் பண்ண முடியாத மாதிரி இருந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2021-22 அகாடமிக் இயரில் 12th படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஸ்டின் பேட்டர்னை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்து படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு தான் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர் நம்ம பார்த்துடலாம். இதற்கான நம்மளுடைய மேக்ஸிமம் மார்க்ஸ் அதாவது 12th மேத்தமெட்டிக்ஸில் மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 90 மார்க்ஸ் மொத்த மதிப்பெண். ஓகேங்களா? ரிமைனிங் இருக்க 10 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அது எல்லா வீடியோஸும் நான் சொல்லிட்டு தான் வரேன். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்னல் மார்க். அந்த இன்டர்னல் மார்க் 10 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்டண்டன்ஸ் அண்ட் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி போடுவாங்க. அதனால் அட்டண்டன்ஸ் அண்ட் டிசிப்ளினை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கான 1 மார்க்ஸை பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 21 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கவர் ஆகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 21 மார்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 or 12 அதாவது 12 to 15 1 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் இருக்கும். ரிமைனிங் இருக்க 5 to 7 or 8 1 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புக் இன்சைட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ யூ நோ கொஸ்டின்ஸ் அந்த வந்து பார்த்திங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை டெஃபினேஷன்ஸ்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லை அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் உங்களுடைய புக் பேக் கொஸ்டினே ஒன்று எடுத்து கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெயிட் பண்ணுங்களேன், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்களேன். அதாவது ஒரு சின்ன வேல்யூ மட்டும் மாற்றிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 6th கொஸ்டினே எடுத்துங்களேன், x² = 8y - y கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வெர்டெக்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேண்ணா? இந்த ஒரு பேரபோலாவுக்கு இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம x² = 8y அப்படின்னு இருக்கக்கூடிய இதில் 7y கொடுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிரியேட்டிவ். இதற்கான ஆன்சர் டிஃபர் ஆகும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் மேக்ஸ்க்கான கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேம். அதாவது இதில் என்ன சொல்லணும் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா அதிலே சொல்லியிருந்தோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை மக்அப் பண்ணாதீங்க. மெயினாக மேக்ஸில் மட்டும் மக்அப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 8y - 1 அப்படின்றது 7y ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடுவோம். நீங்கள் எடுத்த உடனே இந்த வெர்டெக்ஸ் ஆஃப் ஃபேர் போலாம் 8x² அப்படின்னு பார்த்தோம். டேரெக்டாக உங்களுடைய ஆன்சர் தான் நீங்கள் மக்அப் பண்ண ஆன்சர்ஸ் தான் நான் போகணும். முடிஞ்ச வரைக்கும் அப்படி மக்அப் பண்ணாதீங்க. அதற்கான ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ண முடியலை அப்படின்னா இதற்கான சொல்யூஷன் புக் அதாவது 12th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் சொல்யூஷன் புக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அதாவது பிடி அசோசியேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபுல் கைடு மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 ரூபீஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து நீங்கள் 80 ரூபீஸ் கொடுத்தாலும் இல்லை அதுக்கு மேலே கொடுத்தாலும் கண்டிப்பாக வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா அதற்கான எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறுத்திட்டாங்க. அது இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணியிருக்கும். ஃபுல் ஹெச்டி குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணியிருக்கும். அதற்கான டவுன்லோட் லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோட ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் பேட்டர்ன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2020 மார்ச்சில் நடந்த ஒரிஜினல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இதற்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். நீங்கள் கிளிக் பண்ணி மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா இதோடய கொஸ்டின் பேட்டர் உங்களுக்கு புரியும். முடிஞ்சது அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே போகும். அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது அதாவது பார்ட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் 7 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை டோட்டலாக நமக்கு 10 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இல்லை இந்த 10 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 ரைட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த 7 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 7 ரைட் பண்ண மாதிரி இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 30 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பல்சரியான கொஸ்டினாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. இது முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக தான் அவங்க தர ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அதாவது அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குது அவங்க வந்து ஒரு செம்ம புரிஞ்சுட்டு போடுறாங்களா மக்கப் பண்ணி போகிறாங்களா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இதை கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸுக்கான கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரோ த பாயிண்ட் 2.1, 1.3 கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி 4.1, 4.3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா கர்வ் இஸ் ஓப்பன் லெஃப்ட் வேர்டு அப்படின்னு இருக்கலாம், ஓப்பன் ரைட் வேர்டு அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஒரு கொஸ்டினை படிக்கிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை கரெக்டாக படித்து அதற்கான ஆன்சர் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கான மார்க்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸை சீக்கிரம் முடிச்சுட்டு 10 மினிட்ஸாவது வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் கொஷின் ஆன்சர் அதாவது நீங்கள் ரைட் பண்ணியிருக்க ஆன்சர் கரெக்டாக எல்லா இடத்துக்குமே நீங்கள் வந்து கொஷின் நம்பர் போட்டு இருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் வந்து கொஷின் நம்பர் மட்டும் போட மறந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் வந்து அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போல் 1 மார்க்ஸ் முடிஞ்ச வரைக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இல்லை கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் போட்டே ஆகணும். ஓகேங்களா, இது வந்து உங்களுடைய 10th பப்ளிக் நீங்கள் ரைட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் உங்களுடைய டீச்சர்ஸ் வந்து 10th வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஒரு 1 மார்க் ரைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ பாருங்கள், அதாவது பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதற்கான லிங்க்மே வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே ஹைபர்டன் நான் வீடியோட என் கார்டில் கொடுக்குறேன். அதாவது பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், ரூல்டு பேப்பர் அன்ரூல்டு பேப்பர் பப்ளிக் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கேன். மறக்காம அதையுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 3 மார்க்ஸ் ரைட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த 7 3 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 40 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 5 மார்க்ஸ் எடுத்துறீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 7 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின், அதாவது ஆன்சர் ஆல் த ஃபாலோவிங் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு புரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பரை காமிச்சிட்டு இருக்கேன். கொஸ்டின் பேப்பருக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இல்லை நீங்கள் பாருங்கள் ஆன்சர் ஆல் த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்ஸ் பாருங்கள். 7 × 5 அதாவது 5 மார்க்ஸ் 7 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த 7 கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஆர் டைப் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதில் 41 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது, மேலே ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. டிஸ் த கான்ஸ்டன்சி ஆஃப் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன்ஸ் பை த ரேங்க் மெத்தட். ரேங்க் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சு இதற்கான கன்சிடன்சியை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபார் சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் போட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே போல் கொஸ்டின்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடும் ரொம்ப ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக வந்து படிக்க வேண்டிய ஒரு பார்ட். ஓகேங்களா, முடிஞ்சிருக்கும் 5 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. 5 மார்க்ஸை மட்டும் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் போயிடும். முடிஞ்சிருக்கும் 5 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எய்தர் டைப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் கொஸ்டின் பேட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சாரி லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். 21 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 2 மார்க்ஸ் 7 3 மார்க்ஸ் 7 5 மார்க் தட்ஸ் அதில் கொஸ்டின் பேட்டர்ன். ஓகேங்களா, இதையே வந்து இவ்வளோ நேரமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர் வந்து ஜஸ்ட் இது மட்டும் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த நான் சொல்ல மெத்தட் வந்து புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதாவது இதை லைக் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதற்கான டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா ரெகுலர் அப்டேட்ஸுமே உங்களுக்கு கொடுன்னு உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.